ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காஞ்சி போன ரோஜா செடியிலேருந்து எப்படி வந்து தளிர வச்சு திரும்ப அதை வளர வைக்கலான்ற பற்றிய வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நான் டூர் அங்கெல்லாம் போனனால ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்தாப்பில் தண்ணியே ஊற்ற முடியாமல் வெயிலில் ரொம்ப காஞ்சி அது ஒரு மாதிரி இலையெல்லாம் உதிர்ந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் அந்த செடி போச்சுன்னு நினச்சேன். ஸோ அதை வந்து திரும்ப வந்து தளிர வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணப்போ அது வந்து வளர்ந்துச்சுன்றதை உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணப்போ அவ்வளோதான் போச்சுன்னு நினச்ச செடி ஃபுல் தழுத்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு என்னென்னா, நம்ம முட்டையோட தோல் வேஸ்ட்டு தோல் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து எடுத்துக்கணும். அந்த வெங்காயத்தோட மேலே லேஸாக இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்கின்னோடது வந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் போல் வந்து வேப்பிலை, காஞ்ச வேப்பிலை எடுத்திருக்கேன், அவ்வளோதான். அது மூணும் சேர்ந்து இது பண்ணுறப்போ அது நல்ல ஒரு பூஸ்ட் கிடச்சி நல்லா அது புதுசாக தளிர வந்து சூப்பராக வளர ஆரம்பிச்சிரும். ஆனால் எக்கோட இதை கொஞ்சம் நல்லா வெயில கூட நீங்கள் வச்சு இது பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து பவுடர் ஆயிரும். மிக்சியில் வந்து ஃபுல்லாக வந்து நொறுக்கி போட்டிங்கன்னா அது வந்து ஒரு சுற்றி சுற்றினாலே போதும், நல்லா உங்களுக்கு பவுடர் கிடச்சிரும். இது எந்த மாதிரினா, சில சமயம் நம்ம கடைகள்லாம் வாங்கிட்டு வருவோம், வாங்கிட்டு வரப்போ நல்லா அது பூ பூக்கும், கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அது அப்படியே காஞ்சி போன மாதிரியே அப்படியே இருந்தால் அது அப்படியே செடி வந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் அந்த ஒரே ஒரு ஸ்பூன் இதில் போட்டாலே போதும், உங்களுக்கு சூப்பராக வந்து அது எப்போயுமே நல்லாவே உங்களுக்கு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக பவுடர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பவுடர் பண்ணிட்டால் இந்த மாதிரி இருக்குது. இந்த அளவு பவுடர் பண்ணாலே போதும். நம்ம முழுசாக போடுறத விட இந்த மாதிரி போடுறப்போ அதோடய சத்து வந்து சீக்கிரம் கிடைக்கிறப்போ அது நல்லா வந்து சத்து பிடிச்சி நல்லா வளரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் வந்து போட்டாலே போதும். ஒரு செடிக்கு ஒரு 10 days கிட்ட போட்டால் போதும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம அப்போ பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சுற்றி இப்படி வந்து போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு நல்லா அந்த மண்ணை வந்து மூடி விட்டுருங்க. இதுக்காண்டியே நான் ஒரு ஃபோர்க் ஒன்று வச்சுருக்கேன், அது நல்லா கிளறி விடுறதுக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு. இது நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு கப்பு வந்து தண்ணி வந்து ஊற்றிடணும். தண்ணி ஊற்றுறப்போ அதோடய சத்து வந்து அது நல்லா அது கீழே இறங்குறக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணாலே ஒரு கொஞ்ச நாளே உங்களுக்கு வந்து நல்லா தளிர் விட ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நல்லா வந்து வளரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 15 days இல்லை 10 days ஒரு தடவை அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. இது வந்து எப்போயுமே செடி வளர்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரோஸ் செடி வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஆசையாக வாங்குற செடி வந்து நம்ம வளர்கிறப்ப கொஞ்ச நாளில் வந்து கறி வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் அது வந்து எப்போயுமே வளர்ந்து பூ பூக்கக்கூடிய டிப்ஸ் வந்து நல்லபடியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.